வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம மலாலா யூசுப்சாய் என்கிற பாகிஸ்தான் ஆக்டிவிஸ்டோட ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஜூலை மாசம் பாகிஸ்தான்ல இருக்கிற மிங்கோரா சிட்டில ஜியாவுதீன் யூசுப்சாய் மற்றும் தார்பிகை யூசுப்சாய் தம்பதிக்கு பிறந்த பெண் தான் இந்த மலாலா. மலாலாவோட அப்பா ஒரு எஜுகேஷன் ஆக்டிவிஸ்டா இருந்துட்டு சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் நடத்திட்டு வந்தாரு. இதனாலேயே எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு மலாலாவுக்கு சின்ன வயசுலயே புரிய ஆரம்பிச்சது. 2009 தாலிபான் தீவிரவாதிகளோட அட்டகாசம் பாகிஸ்தான்ல அதிகமாகுது. மலாலாவோட ஊர்ல தாலிபான் தீவிரவாதிகள் பெண்கள் யாரும் ஸ்கூல் மார்க்கெட்னு வெளியில வரக்கூடாது, அப்படி வந்தா அவங்கள கொலை செய்வோம்னு மதசாயல பெண்களை வீட்டுக்குள்ளே முடக்க பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம பல ஸ்கூல்களையும் இடிச்சிட்டாங்க. இத பார்த்த மலாலா அவங்க அப்பா கிட்ட என்ன படிக்க கூடாதுன்னு சொல்ல அவங்க யாருப்பான்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கான பதில் அவங்களுக்கு கிடைக்கல. 11 மலாலா அவங்க ஊர்ல நடக்கிற கொடுமைகளை BBC உருது பத்திரிகை மூலமா குல்மகை என்ற கட்டுரையில தெரிவிக்கிறாங்க. அந்த கட்டுரை வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஸ்கூல்களுக்கு தைரியமா வர ஆரம்பிச்சாங்க. இதனால தொடர்ந்து கட்டுரை எழுத ஆரம்பிச்ச மலாலா பாகிஸ்தான் முழுவதும் பிரபலமாகறாங்க. உலக அளவுல அவங்க கட்டுரைக்கு நிறைய அவார்டுகளும் பாராட்டுகளும் வந்தது. ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி அவங்க படிப்பையும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அக்டோபர் 9, 2012 எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்கூல் பஸ்ல வந்துட்டு இருந்த போது தாலிபான் டெரரிஸ்ட் அந்த பஸ்ஸ மடக்கி நிறுத்துறாங்க. பஸ்ல ஏறின டெரரிஸ்ட் இங்க மலாலா யாருன்னு கேக்குறாங்க. மலாலா யாருன்னு யாரும் சொல்லாததுனால 2 பெண்களை டெரரிஸ்ட் சுட்டுறாங்க. பயத்துல மத்த பெண்கள் மலாலாவை பார்க்க இவதான் மலாலான்னு அந்த டெரரிஸ்ட் மலாலாவையும் சுட்டுறாங்க. மலாலாவை சுட்ட விஷயம் உலக அளவுல பரவுது. மலாலாவை காப்பாத்த அந்த நாட்டு மிலிட்ரி ஜெனரல் ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணி மலாலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. கோமால இருந்த மலாலாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக UKக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்களோட மொத்த ஹாஸ்பிட்டல் செலவையும் பாகிஸ்தான் அரசு ஏத்துக்கும்னு பாகிஸ்தானோட பிரசிடென்ட் அறிவிச்சிருக்காரு. மலாலாக்காக உலக அளவுல நிறைய பேர் ப்ரே பண்ணினாங்க. தாலிபான் டெரரிஸ்டை எதிர்த்தும் பல பேர் கோஷமிட்டாங்க. உயிர் பிழைச்ச மலாலா அவங்க குடும்பத்தோட லண்டன்லயே வசிக்க பாகிஸ்தான் பிரசிடென்ட் உதவுறாரு. தாலிபான் என்ன சுட்டதுனால நான் பயப்படல, இன்னும் தைரியமா தான் இருக்கேன்னும், அவங்கள நான் மன்னிச்சிட்டேன்னும் ஜூலை 2013 யுனைடெட் நேஷன் நடத்தின மாநாட்டுல மலாலா பேசினாங்க. மலாலா உலக அளவுல எல்லா குழந்தைக்கும் எஜுகேஷன் கண்டிப்பா தேவைன்னு நிறைய பிரச்சாரம் பண்ணாங்க. குறிப்பா பெண்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இதனால 2014 அவங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்குது. உலகிலேயே ரொம்ப சின்ன வயசுல நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினது இவங்க மட்டும்தான். இவங்களோட வாழ்க்கை வரலாற பாடமாவும் ஐஎம் மலாலான்னு ஒரு புக்காவும் வெளிவந்திருக்கு. தன் படிப்பு முடிச்ச பிறகு எஜுகேஷன் ஆக்டிவிஸ்டா அவங்க பணிய தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலா இருக்கும் மலாலாவும் ஒரு சிங்க பெண் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரைசிங் பேர்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.